ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து தேரம்ஸ் ஆஃப் பேரல் அண்டு பெர்பண்டிக்குலர் ஆக்சஸ் அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேரல் ஆக்சஸ் தியரம் ஓகேங்களா ஸோ இப்போ நாம் இந்த பேரல் ஆக்சஸ் தியரம் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு அண்ட் எப்படி இதோடைய ப்ரூஃப் எல்லாம் பார்த்துட்டு இது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்றத நாம் டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பேரல் ஆக்சஸ் தியரம் எதுக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ முதல்ல நாம் ஒரு ரிஜிட் பாடி ஒன்று கன்சிடர் பண்ணிக்குவோம் இப்போ இந்த மாதிரி ஒரு ரிஜிட் பாடியாக இமேஜின் பண்ணிக்கோங்க ஒரு ஷேப்லஸ் சரிங்களா இந்த மாதிரி ஒரு ரெகுலர் ஷேப் கிடையாது இது ஒரு இரெகுலர் ஷேப்பு ரிஜிட் பாடி ஒன்று இமேஜின் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பாடி வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆக்சிஸை பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆகும் நிச்சயமாக ரொட்டேட் ஆகும் அந்த ஆக்சிஸை நான் இந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இது வந்து ஒரு சென்ட்ர ஆக்சஸ்னு வச்சுக்குவோம் சரிங்களா இப்போ இந்த மாதிரியான ஒரு ஆக்சிஸை பேஸ் பண்ணி இந்த ரிஜிட் பாடி வந்து ரொட்டேட் ஆகணும் இந்த மாதிரி சரிங்களா ஸோ திஸ் இஸ் த சென்ட்ரல் ஆக்சிஸ் ஓகே இப்போ இந்த சென்ட்ரல் ஆக்சிஸை நாம் வந்து சென்ட்ரல் தான் இமேஜின் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துக்கினேன் ஆர் எஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நேம் வந்து கொடுத்துக்கினேன் அப்போ பிக்யூனு ஒன்று இருக்கும் அது வந்து பேரல் ஆக்சஸ் அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த இதோடைய சென்டர் பாயிண்ட் வந்து சின்னு வச்சுக்குவோம் இதோடைய சென்டர் பாயிண்ட் வந்து சி இப்போ நாம் வந்து இங்கே இந்த ரிஜிட் பாடியில் ஒரு மாஸ் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இப்போ இதில் நிறையா மாசு இருக்கும் இதில் வந்து மாஸ் வந்து யூனிஃபார்மாகவே டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காது உங்களுக்கு வந்து ரெகுலர் ரெகுலர் ஷேப்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் மாஸ் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் இதில் எல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா மாஸ் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்காது ஸோ இப்போ நான் வந்து எதாவது ஒரு பாயிண்ட் மாசை இமேஜின் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல ஒரு மாஸ் வந்து இமேஜின் பண்ணிக்கிறேன் இதோட மாஸ் வந்து எம்முன்னு நான் அஷ்ய் பண்ணிக்கிறேன் இப்போ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மாஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மாஸ் அண்டு த சென்ட்ரு ஆக்சஸ் இருக்கு இல்லையா இதை வந்து நாம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதை நோட் பண்ணி வச்சுக்குவோம் இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை இமேஜின் பண்ணிக்கிறேன் இந்த டிஸ்டன்ஸை வந்து நாம் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க எக்ஸ் இது வந்து பார்ட்டிக்கல் பி இது வந்து மாஸ் சரியா இதோடைய மாஸ் வந்து எம்மு நான் வேணால் மேலே இங்கே எழுதிடுறேன் சைடில் மாஸ் வந்து எம்முன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க மாஸ் ஆஃப் த பார்ட்டிகிள் மாஸ் ஆஃப் ஆஃப் த த மாஸ் மாஸ்லக்டட் பார்ட்டிகல் ஓகேங்களா சரி ஓகே இப்போ நெக்ஸ்ட் இப்போ இந்த சென்ட்ரு ஆக்சஸ்ஸை பேஸ் பண்ணி இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்குவோம் நெக்ஸ்ட் நான் வந்து இதுக்கு ஒரு பேரலாக ஒரு ஆக்சிஸை இமேஜின் பண்ண போகிறேன் அந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணியும் இது ரொட்டேட் ஆகலாம் அந்த பேரல் ஆக்சஸை எப்படி டிசைட் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள் இது வந்து இது வந்து பேரலாக இங்கே ஒரு ஆக்சிஸை கன்சிடர் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி ஒரு ஆக்சஸை இமேஜின் பண்ணிக்கோங்க ரைட்டா இப்போ இந்த பேரல் ஆக்சஸ் வந்து இதுக்கு ஒரு நேம் கொடுத்துருவோம் இதை தான் ஆக்சுவலி பி கியூன்னு வச்சுக்கிறேன் பி கியூ சரி இப்போ சென்ட்ரல இருக்கக்கூடிய ஆக்சஸ் இருக்கு இல்லையா இந்த ஆக்சஸை வந்து இதுக்கு ஒரு நேம் கொடுப்போம் இது வந்து ஐ சின்னு வச்சுக்கோம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா இதோடைய மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா இப்போ இதை பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க இதோடைய மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா எப்படி சொல்லணும் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிஜிட் பாடி பாடி அபௌட் அபௌட் இட்ஸ் சென்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன் இது வந்து சென்டரை பேஸ் பண்ணி ஒரு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த ஆக்சிஸஸ்க்கு இருக்கும் ஆர்எஸ்க்கு அதே மாதிரி இந்த இருக்கு பார்த்தீங்களா இந்த பிகியூவுக்கு ஒரு மூமெண்ட் ஆஃப் எனர்ஷியா இருக்கும் ஏன்னா அதை பேஸ் பண்ணியும் சுற்றலாம்ல ரொட்டேட் பண்ணலாம் இல்லையா அப்போ அதை வந்து நம்ம வெறும் ஐன்னு வச்சுக்குவோம் இதை நாம் என்ன சொல்லணும் அப்படின்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ பாடி அபௌட் அபவுட் எனி ஆக்சஸ் எனி ஆக்சஸ் அதாவது இந்த ஆக்சஸ் வந்து எங்க வேணாலும் இமேஜின் பண்ணிக்கோங்க நான் இங்க மட்டும் கிடையாது நீங்க எங்க வேணாலும் எடுத்துக்கலாம் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஆக்சஸ் அதாவது இந்த ரெண்டு ஆக்சஸ்க்கு நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இந்த டிஸ்டன்ஸை நாம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா டீனு வச்சுக்கோங்க ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஆக்சஸ் வந்து டி அப்போ இங்கே எழுதிக்குவோம் டி அப்படின்றது வந்து டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன்

நம்ம என்ன கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகிள் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா ஆஃப் த பார்ட்டிகிள் நான் வந்து ஹோல் ரிஜிட் பாடியவே கன்சிடர் பண்ணல முதல்ல அந்த பார்ட்டிகிள் தான் எனக்கு மெயின் அப்புறம் தான் அந்த பார்ட்டிகிளுக்கு சம்மேஷன் கொடுத்தீங்கன்னா ஹோல் ரிஜிட் பாடிக்கு மாறிக்கிறோம் ஸோ இப்போ த மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா ஆஃப் த பார்ட்டிகிள் அபௌட் அபவுட் த ஆக்சஸ் அபவுட் த ஆக்சஸ் பி So, I is equal to mass into distance square x plus d the whole square. நல்லாக வணம் கேட்டுக்குங்க, general moment of inertia உடைய formula என்னது, mass into distance, distance square. இதா moment of inertia உடைய general formula. இந்த distance இந்தது எங்கு இருந்து measure பண்ணும் தெரியுமா, நீங்கள் எந்த axisக்கு moment of inertia வாக கண்டுபிடிக்கப் போரிங்களோ, அந்த ஆக்சிஸ்ல இருந்து மாசோட டிஸ்டன்ஸை நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ நீங்க பாருங்க நாம கண்டுபிடிக்க போறது எந்த ஆக்சிஸ் ஆக்சிஸ்னா பி கியூ பி இருந்து மாசோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரத்துல இருக்கு மாசோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னா வெறும் எக்ஸ் கிடையாது எக்ஸ் பிளஸ் டி சரிங்களா அப்ப நாம எம் இன் டு எக்ஸ் பிளஸ் டி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நாம அசியூவ் பண்ணிக்கிறோம் திஸ் இஸ் ஈக்வேஷன் நம்பர் ஒன் ஓகே நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகிள் மட்டும் தான் இமேஜின் பண்ணிருக்கேன் இப்போ நான் அதையே ஹோல் ரிஜிட் பாடிக்கு மாற்ற போகிறேன் ஸோ த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஹோல் ரிஜிட் பாடி ஹோல் ரிஜிட் பாடி அபவுட் த ஆக்சிஸ் அபவுட் த ஆக்சஸ் பி கியூ ஸோ அப்போ ஹோல் ரிஜிட் பாடி அப்படின்னு வரும் பொழுது நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ இஸ் ஈக்குவல் டு சம்மேஷனை சேர்த்துக்க வேண்டியதான் அப்போ சம்மேஷன் எம்இன் டூ எக்ஸ் பிளஸ் டி தோல் ஸ்கொயர் சீக்வேஷன் நம்பர் டூ ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ் பிளஸ் டி த ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல அது ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க அப்போ சம்மேஷன் எம் அப்படியே வச்சுட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் டி சரியா இந்த மாதிரி இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு உள்ளே மல்டிபுல் பண்ணிக்கோங்க சம்மேஷன் எம்டிஷன் டூ எம்எக்ஸ் டி இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பேன் நம்பர் நான் வந்து ஒரு சில அசம்ஷன் போறேன் அது எப்படின்னு பார்த்துட்டே வாங்க now நம்ம இதை நான் வந்து எப்படி இமேஜின் பண்ணிக்கலாம் நல்லா கவனமாக கேளுங்க என்ன ஸ்கொயர் இப்போ இந்த சம்மேஷன் எம்எக்ஸ் ஸ்கொயரில் எம்ன்றது மாஸ் இது வந்து மாஸ் ரைட்டுங்களா எக்ஸ் என்னது டிஸ்டன்ஸ் இது வந்து டிஸ்டன்ஸோட வச்சுக்கோங்க அப்போ இதுக்கு நம்ம மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா தானே போடணும் ஐன்னு தான் போடணும் கண்டிப்பாக ஐன்னு போடணும் சரி இந்த மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா இங்கே ரெண்டு ஆக்சஸ் இருக்கு பிக்யூன்னு ஒரு ஆக்சஸ் இருக்கு ஆர்எஸ்னு ஒரு ஆக்சஸ் இருக்கு ஸோ யாருக்கு நீங்க இந்த ஐயை போடுவீங்க பிக்யூக்கு போடுவீங்களா ஆர்எஸ்க்கு போடுவீங்களா அப்படின்னா மாசில் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் கொடுத்துருக்கீங்க எக்ஸ் ஸ்கொயரா அப்போ எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிறது யார் பிஎஸ் அப்போ அது வந்து சென்டரில் இருக்குது அப்போ ஐசி அப்போ இந்த சம்மேஷன் எம் ஸ்கொயர் அப்படின்றது யாரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா இந்த பி ஆர்எஸ் உடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆர்எஸ் உடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆல்ரெடி நம்ம என்ன அசீவ் பண்ணியிருக்கோம் ஐசின்னு அசீவ் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் சம்மேஷன் எம் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றத ஐசின்னு வச்சுக்கோங்க அண்டு நெக்ஸ்ட்டு அண்டு அடுத்த அடுத்த கேட்டகரி இது ஒன்று முடிஞ்சு இந்த ஒரு டேர்ம் முடிஞ்சு இப்போ ரெண்டாவது டேம் வாங்க இந்த ரெண்டாவது டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மேஷன் எம்டி ஸ்கொயர் இப்போ நீங்கள் இதில் போய் என்ன சொல்லிடக்கூடாது சம்மேஷன் எம்ன்றது மாசு டின்றது டிஸ்டன்ஸ் ஸ்கொயரு அப்படின்னு சொல்லிடக்கூடாது இந்த டிஸ்டன்ஸ் எங்கேருந்து இருக்கணும் நீங்கள் யாரை மாசாக செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அங்கேருந்து இருக்கணும் அப்போ ஆர்எஸ் அப்படின்ற ஆக்சிஸ்க்கு உண்டான டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸு ஒன்று நீங்கள் சம்மேஷன் எம்எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா அது ஐ சென்டர் ஆஃப் மாஸாக இருக்கும் சரிங்களா ஐ சென்டர் இல்லைன்னா சம்மேஷன் சம்மேஷன் இன் டூ எக்ஸ் பிளஸ் டி ஹோல் ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா அது வந்து ஐயா இருக்கும் இந்த பிக்யூன்ற ஆக்சஸ்க்கு இருக்கும் நீங்க வெறுமனே சம்மேஷன் எம் டி ஸ்கொயர் போட்டிங்கன்னா இது வந்து மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாவே கிடையாது ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் டி ஸ்கொயர் அப்படின்றது மாசுல இருந்து இல்லை மாசுல இருந்து ஒன்னு எக்ஸ் போடணும் இல்லைன்னா எக்ஸ் பிளஸ் டி அப்படி போடணும் எக்ஸ் பிளஸ் டி த ஹோல் ஸ்கொயர் போடணும் அப்ப நம்ம இதை எப்படி எழுதலாம்னா இதுல இருக்கிற சம்மேஷன் எம் இருக்கு இல்லையா அதை கேபிட்டல் எம்னு வச்சுக்கோங்க இந்த கேப்பிட்டல் எம் அப்படின்றது என்ன அப்படின்னா மாஸ் ஆஃப் த ஹோல் ரிஜிட் பாடி மாஸ் ஆஃப் த ஹோல் ரிஜிட் பாடி ரைட்டுங்களா இந்த டி ஸ்கொயர் நீங்க டி ஸ்கொயர் வச்சுக்கோங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ தேர்ட் டேம் வாங்க இப்போ தேர்ட் டேம் தேர்ட் டேம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மேஷன் டூ எம் எக்ஸ் டி அப்படின்னு இருக்கு அப்போ இதில் நான் என்ன பண்ண போறேன்னா சம்மேஷன் எம் இந்த வேல்யூவை மட்டும் நான் வந்து ஜீரோன்னு வச்சுக்கிறேன் ஏன் சார் இது வந்து ஜீரோன்னு வச்சுக்கிறீங்க சம்மேஷன் எம்எக்ஸோட வேல்யூ மட்டும் ஏன் ஜீரோன்னு வைக்கிறீங்க அப்படின்னா இப்போ நான் எடுத்திருக்கிற ரிஜிட் பாடி இருக்கு இல்லையா இந்த ரிஜிட் பாடியில இதான் ஆக்சஸ் எடுத்துருக்கேன் இமேஜின் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்க செலக்ட் பண்ணியிருக்கிற மாஸ் வந்து இப்போ இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க இதுதான் வந்து மாஸ் இந்த டிஸ்டன்ஸை வந்து பாசிட்டிவ்ல சொல்லலாம் பிளஸ் எக்ஸ் இல்லை மாஸ் வந்து நீங்கள் இங்கிட்டு கன்சிடர் பண்ணீங்கன்னா சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து மைனஸ் எக்ஸ் ஆயிடலாம் அப்போ நீங்கள் எந்தெந்த ஆக்சிஸ் எந்தெந்த பாயிண்ட்ல எல்லாம் நீங்கள் மாசை செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய எக்ஸ்னால மொத்த சம்மேஷனுமே என்னது சம்மேஷன் எக்ஸ் வந்து நம்மளுக்கு ஜீரோவா மாறிடும் சரிங்களா அதாவது இதை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் ஆஃப் மாஸ் வேணா இங்கே எழுதிடுறேன் த அல்ஜிபிரிக் த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் அல்ஜிபிரிக் சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் ஆஃப் மாஸஸ்

இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணி எழுத போகிறோம் ஸோ ஐ இஸ் ஈக்வல் டு ஃபர்ஸ்ட் சம்மேஷன் எம்எக்ஸ் ஸ்கொயர் அதுக்கு வந்து ஐசின்னு போட்டுருங்க ஐசி ப்ளஸ் அடுத்து சம்மேஷன் எம்முக்கு ஒரு கேபிட்டல் எம் போட்டுருங்க அடுத்து டி ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கோங்க இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஃபைனல் ஆன்சர் இருக்கு இல்லையா இந்த ஃபைனல் ஆன்சரை வாட்ச் பண்ணுங்க இது வந்து என்னது மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி ஆஃப் அப்போ எனி ஆக்சிஸ் ஐசி இஸ் த மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி ஆஃப் அ போர்ட் சென்டர் அண்ட் மாஸ் ஆஃப் த ஹோல் பாடி அண்ட் பேஸ் பண்ணி தான் நாம் என்ன செய்யணும் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லணும் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாருங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா கவனிச்சு பாருங்கள் நான் இங்கே எழுதிக்கிறேன் ஐ இஸ் த த மொமெண்ட் மொமெண்ட் ஆஃப் ஆஃப் இனர்ஷியா எனி ஆக்சஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ பாடி அபவுட் எனி ஆக்சஸ் இஸ் ஈக்வல் டு ஈக்குவல் டு போட்டுட்டேன் சென்டர் ஆஃப் மாஸ் ஐ மீன் த

ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிடணும் ஓகேவா ஸோ இதுதான் என்னது பேரலல் ஆக்சஸ் தீரம் ஓகேவா ஸோ இதே மாதிரி இப்போ நாம் என்ன செய்யப்படுறோம் பெர்பெண்டிகுலர் ஆக்சஸ் திறம் பார்க்க போகிறோம் இந்த பேரலல் ஆக்சஸ் திறம் பெர்பன்டிக்குலர் ஆக்சஸ் திறம் இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு டிஃப்ரெண்ட்டு ரிஜித் பாடிஸ்க்கு ரிஜித் ரிஜிட் பாடிஸ்க்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பெர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தீரம் ஸோ இப்போ இந்த தீரம் வந்து நம்மளுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு பார்ப்போம் இந்த தீரமுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிற ரிஜிட் பாடி எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு லேமினார் பாடியாக இருக்கணும் லேமினார் பாடி நீங்கள் அது ரெகுலர் ஷேப்படாகவும் இருக்கலாம் இரெகுலராகவும் இருக்கலாம் ஆனால் இது வந்து லேமினார் பாடியாக இருக்கணும் லேமினார் பாடினா என்ன அர்த்தம் அப்படின்னா லேமினா அப்படின்னா என்ன அர்த்தம்னா டூ டைமென்ஷன் பாடியாக இருக்கணும் டூ டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் இப்போ நம்ம இப்போ கன்சிடர் பண்ணுறது ஒரு லேமினார் பாடின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் ஒரு எக்ஸாக்டாக டிஸ்க்குன்னு இமேஜின் பண்ணாதீங்க இது வந்து ஒரு நான் வரைஞ்சிருக்கிறது வந்து ஒரு இர்ரெகுலர் ஷேப்புடு சரிங்களா ஒரு எக்ஸாக்டாக டிஸ்க்கு கிடையாது இப்போ நான் ஃபஸ்ட்டு முதல்ல என்ன கன்சிடர் பண்ணுறேன்னா இதில் ஒரு த்ரீ ஆக்சஸை இமேஜின் பண்ண போகிறேன் அதில் முதல்ல ரெண்டு ஆக்சஸ் சொல்லிடுறேன் சென்டர் பாயிண்ட்லருந்து இது வந்து எக்ஸ் ஆக்சஸ் இது ஒய் ஆக்சஸ்ன்னு இமேஜின் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒய் ஆக்சஸ் ஏன்னா இந்த லேமினார் பாடி வந்து ஒன்லி ரெண்டு ஆக்சஸில் மட்டும்தான் இருக்கணும் டூ ஆக்சஸ் மட்டும்தான் இருக்கணும் இது ஒய் ஆக்சஸ்ன்னு வச்சுக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ரைட்டா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கோங்க எக்ஸு இது வந்து ஒய் சரியா சரி இப்போ இதில் சென்டர் பாயிண்ட் வந்து இதுதான் சென்டர் பாயிண்ட்டு ஸோ இப்போ நீங்கள் இந்த ரெண்டு ஆக்சிஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா சாரி இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் வந்து நைன்டி டிகிரி அதை மைண்டில் வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க அது வந்து நைன்டி டிகிரி அதை இங்கே மென்ஷன் பண்ண வேண்டாம் பட் ஆனால் அது வந்து நைன்டி டிகிரி ஏன்னா பெர்பண்டிகுலர் ஆக்சஸ் இது வந்து பெர்பண்டிகுலர் ஆக்சஸ் தீரம் நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கிற எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் எப்படி இருக்கணும் பெர்பண்டிகுலராக இருக்கணும் இப்போ இதுக்கு பெர்பண்டிகுலராக ஒரு ஆக்சஸை இமேஜின் பண்ணுவோம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா இசட் ஆக்சஸ் அது வந்து இந்த லாமினா பாடியிலேயே இருக்காது அது வந்து பெர்பண்டிகுலராக இருக்கும் சரிங்களா அதாவது எப்படின்னா திஸ் இஸ் அ இசட் ஆக்சஸ் இந்த இசட் ஆக்சிஸ் வந்து எப்படி இருக்கும்னா இஸ் அ பெர்பண்டிகுலர் டு த லேமினார் பாடி அப்போ இந்த லேமினார் பாடி எந்த பிளேனில் இருக்குது எக்ஸ் ஒய் பிளேனில் மட்டும்தான் இருக்கும் இசட் ஆக்சஸ்ல இருக்காது டச்லேயே இருக்காது சரிங்களா சரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பெர்பண்டிகுலர் ஆக்சஸ் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல இந்த லேமினார் பாடியில் ஒரு பார்ட்டிகிளை இமேஜின் பண்ணிக்கிறேன் அந்த பார்ட்டிகிளோடைய மாஸ் வந்து நான் வந்து எம்முன்னு வச்சுக்கிறேன் எம்மு ரைட்டுங்களா இந்த பார்ட்டிகிள் வந்து பின்னு வச்சுக்குவோம் இது எந்த ஆக்சிஸில் இருக்குன்னா எக்ஸ்கமா ஒய்ன்ற ஆக்சிஸில் இருக்குது அதை நீங்கள் மறந்துடாதீங்க நான் வேணா இங்கே எழுதிக்கிறேன் இங்கே தனியாக அதாவது பார்ட்டிக்கிள் வந்து பி வந்து எக்ஸ்கமா ஒய் அப்படின்ற ஆக்சிஸில் தான் இருக்குது சரியா இசட் போடலை நான் அப்போ இந்த பிளேன் வந்து எந்த பிளேனில் இருக்குது எக்ஸ் ஒய் பிளேனில் இருக்குன்றத மறந்துடாதீங்க ஓகே இப்போ நான் வந்து இந்த சென்ட்ராக்சிஸ்ல இருந்து இந்த மாசுக்குன்னு ஒரு டிஸ்டன்ஸை டிசைட் பண்ணுறேன் இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்ன வச்சுக்கோம் அப்படின்னா ஆர்னு வச்சுக்குவோம் ஆர் அப்போ நான் வந்து மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி ஆஃப் அபவுட் இசட் எப்படி எழுதலாம் அது எழுதுவோமா ஸோ எப்படி எழுதலாம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா ஆஃப் அபவுட் இசட் ஆக்சஸ் அதை நான் முதல்ல டிசைட் பண்ணிக்கிறேன் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா ஆஃப் அபவுட் இசட் ஆக்சிஸ் இதை நான் வந்து எப்படி எழுதிக்கலாம் ஐ இசட் ஐ இசட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எம்ஆர் ஸ்கொயர் இப்போ நீங்கள் வெறும் எம் மட்டும் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஐஇசட் இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர் மட்டும் போட்டிங்கன்னா அந்த எம்மு வந்து அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு மட்டும் இப்போ நான் வந்து மொமெண்ட் ஆஃப் ஆஃப் எனர்ஷியா போர்ட் ஆக்சிஸ் ஃபார் ஹோல் ரிஜிட் பாடி எழுதியிருக்கேன் ஃபார் ஹோல் ரிஜிட் பாடி ஃபார் ஹோல் ரிஜிட் பாடி எழுதியிருக்கேன் ஐ ஐசட் இஸ் ஈக்வல் டு சம்மேஷன் எம்ஆர் ஸ்கொயர் ஸோ திஸ் இஸ் ஈக்வேஷன் நம்பர் ஒன் ஓகே இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த எம்ன்ற பார்ட்டிகல்ல எம்ன்ற பாயிண்ட்ல இருந்து ஒய் ஆக்சிஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸை இப்படி முடிவு பண்ணுவோம் சரிங்களா இது வந்து ஒய் ஆக்சிஸில் பர்பண்டிகுலரா இந்த இடத்துல இது வந்து பர்பண்டிகுலராக ஜாயின்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த டிஸ்டன்ஸை நாம் என்ன சொல்லலாம் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் பேரலாக இருக்கனால இந்த டிஸ்டன்ஸை நாம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் எக்ஸ்னு வச்சுக்கோங்க ரைட்டுங்களா அதே மாதிரி இந்த பார்ட்டிகல் எம்ல இருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நீங்கள் பேர்னலாக ஜாயின் பண்ணுங்கள் பர்பென்டிக்குலராக சாரி பர்ட்டிகுலர் ஜாயின் பண்ணுங்கள் இந்த டிஸ்டன்ஸை வந்து நாம் என்னென்னு வச்சுக்கலாம்னா இது வந்து பர்பென்டிக்குலர் டூ த எக்ஸ் ஆக்சஸ் ஓகேங்களா இதை வந்து நாம் ஒய்ன்னு வச்சுக்கலாம் அப்போ நல்லா கவனிச்சிட்டுங்க இதை வந்து எக்ஸ் இது வந்து ஒய்ன்னு வச்சுக்கோங்க எக்ஸ் வந்து மீட் பண்ணுறது ஒய் ஆக்சஸில் ஒய் வந்து மீட் பண்ணுறது எக்ஸ் ஆக்சஸில் மீட் ஆகுது ஓகே இப்போ நான் வந்து மூமெண்ட் ஆஃப் இனேர்ஷியா எக்ஸ்க்கு எப்படி எழுதலாம் ஒய்க்கு எப்படி எழுதலாம் அதை முதல்ல முன்கூட்டி நம்ம எழுதிடுவோமா சரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா ஆஃப் அ ஹோல் லேமினா ஆஃப் அ ஹோல் லேமினா ஹோல் லேமினா அபௌட் எக்ஸ் ஆக்சஸ் அபௌட் எக்ஸ் ஆக்சஸ் இஸ் அப்போ ஐஎக்ஸ் சம்மேஷன் மாஸ் போட்டலாம் பட் டிஸ்டன்ஸ் ஸ்கொயருக்கு ஒய் ஸ்கொயர் தான் போடணும் ஏ சார் ஒய் ஸ்கொயர் போடணும் அப்படின்னா நல்லா யோசிச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்க்கு உண்டான மொமெண்ட் ஆஃப் எனர்ஷியாக எழுதுகிறோம் இங்கே இருக்கு பாருங்க இதுக்கு உண்டான மொமெண்ட் ஆஃப் எனர்ஷியாக ஐஎக்ஸ் அப்போ இதோடைய மாஸ் வந்து இதோடைய மாஸ் வந்து எம்மு இன்ட்டு இதோடைய டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்னால் இந்த மாஸ்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னா ஒய் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்போ டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் இல்லையா அதை நம்ம ஒய் ஸ்கொயர் தான் எடுத்துக்கிறணும் அப்போ நீங்கள் ஐஎக்ஸ் அப்படின்றத நம்ம எப்படி எழுதணும் எம் ஒய் ஸ்கொயர் தான் எடுத்துக்கிறணும் அது நீங்கள் ஹோல் லேமினாவுக்கு எழுதினீங்கன்னா முன்னாடி வந்து என்ன போட்டுக்குங்க சம்மேஷன் போட்டுருங்க ஓகேவா ஸோ இதே மாதிரி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஹோல் லேமினா ஹோல் லேமினா அபௌட் அபௌட் ஒய் ஆக்சிஸ் போட போகிறேன் ஒய் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எழுதுகிறபொழுது இந்த இருக்கு பாருங்க இது வந்து ஐ ஒய் அப்போ இதோடைய மாஸ் வந்து என்னது எம் இன்ட்டு இதோடைய டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்னா மாசில் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது இந்த ஆக்சிஸ் எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது

ஈக்குவேஷன் ஒன் எம்ஆர் ஸ்கொயர் அதில் போய் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பண்ணுறோம் அப்போ ஐ இட் இஸ் ஈக்குவல் டூ சம்மேஷன் எம் அப்படியே வச்சுக்கோங்க ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் கொர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் போட்டுருங்க போட்டுட்டு இப்போ ஐ இசட் இஸ் ஈக்வல் டு உள்ள மல்டிபிள் பண்ணீங்கன்னா சம்மேஷன் எம்எக்ஸ் பிளஸ் சம்மேஷன் எம் ஒய் ஸ்கொயர் வந்துச்சிங்களா ஈக்வேஷன் நம்பர் ஃபைவ் அப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு டூ ஒன் த்ரீயை இதில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்

பெர்பண்டிகுலர் ஆக்சஸ் சீரம் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குதுன்னு இங்கே பார்த்துருவோம் இந்த பெர்பண்டிகுலர் ஆக்சஸ் சீரம் பாருங்கள் இதில் வந்து ஃபார்முலாவை ஃபைனல் ஆன்சரை நான் இங்கே எழுதிக்கிறேன் ஐஇசெட் இஸ் ஈக்குவல் டு ஐஎக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இப்போ ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபார்முலாவும் ஸ்டேட்மெண்ட்டை அடாப்ட் ஆகுதான்னு செக் பண்ணிடுவோம் த மொமெண்ட் ஆஃப் எனர்ஷியா ஆஃப் அ பிளேன் லேமினா அபவுட் அன் ஆக்சிஸ் பெர்பண்டிகுலர் டு இட்ஸ் பிளேன் அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் ஐஇசட் பற்றி சொல்கிறான் எது வரைக்கும்

அண்ட் இன்டர்செகெக்டிங் ஈச் அதர் அட் த பாயிண்ட் வேர் த பர்பண்டிக்குலர் ஆக்சஸ் பாசஸ் த்ரூ த லேமினா ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இந்த ஃபார்ம்லாவும் அடாப்ட் ஆகணும் சரியா அந்த அந்த ஃபார்ம்லா வச்சு தான் நம்ம ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லணும் ஓகேவா ஸோ இது வந்து பெர்பெண்டிக்குலர் ஆக்சஸ் தீரம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ பாட்டில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பேரலல் ஆக்சஸ் தீரம் அண்ட் பெர்பண்டிக்குலர் ஆக்சஸ் தீரம் பார்த்துருக்கோம் அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பாட்டில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த பேரல் ஆக்சஸ் பர்பண்டிகுலர் ஆக்சஸ் பேஸ் பண்ணி டிஃபரெண்ட் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸுக்கு ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸுக்கு எப்படி மொமெண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜியா நாம கால்குலேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் தேங்க்யூ